அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ரொம்ப ஒரு முக்கியமான மாதமாக அமைகிறது. பொதுவாக பார்க்க போனாக்கா மகர ராசிக்கு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதம். இரண்டாம் அதிபதி தனாதிபதி வக்ரகதியில் இருக்கின்றார், குருவோடு இணைந்திருக்கின்றார், திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது, சுபத்துவம் அடைந்திருக்கின்றார். வக்ரகதியில் இருக்கின்ற காரணத்தினாலே ஏழரை சனி வேலை செய்யாது, பாதக சனி வேலை செய்யாது. இப்படி பல வகையிலும் மகர ராசிக்கு கால நேரங்கள் அனுகூலமாக நல்ல நேரமாக அமைகிறது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா, மகர ராசி என்பர்களே, பிஸ்னஸே இல்லை, ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி என்பர்களே, இந்த மாதம் உங்கள் பிஸ்னஸ் நல்லா இருக்க போகுது, வருமானம் சிறப்பாக இருக்க போகுது, தட்டி ஜம்முன்னு தூள் கலக்க போகுது உங்களுடைய வருமானம். அற்புதமான முறையில் வளர்ச்சி மிகுந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ரெண்டு மடங்கு மூணு மடங்கு வருமானம் வரப்போகுது. அப்போது தொழில் அமைப்புகள், மகர ராசின்னு சொன்னால் இந்த தொழில் நிறுவனங்களில் அந்த தொழிலை காப்பாற்றுவதற்கு எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க, பிஸ்னஸ் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அப்போ அந்த மாதிரி கடுமையான தொழில் பாதிப்புகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம். மகர ராசி அன்பர்களே, தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். உங்கள் தொழிலோ அல்லது வேலை வாய்ப்போ அல்லது உத்தியோகமோ உங்களது குடும்பமோ அல்லது உங்கள் குடும்ப வாழ்க்கையோ அல்லது உங்களுடைய, நீங்கள் ஒரு மடாதிபதியாக இருக்கீங்க, ஒரு ஆன்மீக பெரியவராக இருக்கீங்க, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கா? அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளில் சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டீங்களா, சிக்கலில் இருக்கீங்களா? இதுக்கெல்லாம் ஒரு செய்வினை கோளாறுகள் காரணமாக இருக்கலாம். நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ ரெண்டாவது. சரி, நீங்கள் ரொம்ப நாலேஜபிள் பர்சனாக இருக்கலாம், வெரி நாலேஜபிள் பர்சனாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு தான் ஆன்மீக பெரியோர்கள் மடாதிபதிகள்னு சொன்னால் அவங்களுக்கு இருக்கிற நாலேஜ் இன்றைக்கி யாருக்குமே கிடையாது. எல்லா அறிவாற்றலும் அவர்களுக்கு உண்டு. எப்பொழுதுமே ஒரு சன்னியாசிக்கிட்ட பேசும்போது கவனமாக ஜாக்கிரதையாக பேசணும். நம்மளை விட அவங்க புத்திசாலியாக இருப்பாங்க, பார்க்கறதுக்கு மட்டும்தான் பரதேசிகளாக இருப்பாங்க, ஒன்றுமே இல்லாமல். ஆனால் அவங்களுக்கு அவ்வளோவும் ஞானம் இருக்கும். ஏன்னா நாம் அவங்களோட நிறைய நாம் அந்த மடாதிபதிகளோடு பழகி இருக்கிறோம். அங்கேயும் பிரச்சனை இருக்குது. என்ன, எல்லாரும் கர்மா தானே? அப்போ கர்மா எல்லா இடத்துலையும் வேலை செய்யுது தானே? அப்போது தொழில் அமைப்புகள்லேயோ எந்த பாவத்துலேயோ, இரண்டாம் பாவமோ ஏழாம் பாவமோ, உத்தியோகமோ குடும்பமோ பிள்ளைகளோ, நீங்கள் சினிமா துறையாக இருக்கலாம், சின்னத்திரையாக இருக்கலாம், பெரிய திரையாக இருக்கலாம், அரசியல் குடும்பமாக இருக்கலாம், பெரிய பிஸ்னஸ் ஃபேமிலியாக இருக்கலாம், கௌரவமான உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவங்களாக வளர்ந்தவங்களாக நீங்கள் இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அப்போது மிக முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டும் மகர ராசி நேயர்களை. எத்தனையோ மகர ராசி என்பதால் நம்ம காப்பாற்றி விட்டுருக்கோம். நிறைய பணங்காசை ஏமாந்துட்டு வருவாங்க. எனக்கு 50 லட்சம் வரணும், 60 லட்சம் வரணும், 40 லட்சம் வரணும். எத்தனையோ அன்பர்கள் மகர ராசி அன்பர்கள் வராங்க, வாராகியை நம்பி வராங்க, வாராகி அவங்கள காப்பாற்றுறாங்க. அப்போ அந்த மாதிரியான கடுமையான கால சூழ்நிலைகளை கூட கடந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த மாதம் நீங்கள் பெறுகிறீர்கள். கவலை வேண்டாம் மகர ராசி நேயர்களே. மனசு எதுக்கு பயப்படுதுன்னே தெரியாமல் இருந்துட்டு, மனதில் இருக்கக்கூடிய பயங்கள் விலகும். தேவையில்லாத கஷ்டங்கள், தேவையில்லாத குழப்பங்கள், ஆயுள் ஆரோக்கியம், மெயினாக ஆரோக்கிய குறைவுகள், இதேன்னு ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. மேலே கீழே வலிக்குது, அங்கே வலிக்குது, ஸ்பேர் பார்ட்ஸ் ஒன்று ஒன்றா வளர்ந்து வலிச்சுன்ட்ருக்கு. அப்போது ஆயுள் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். 6, 8, 12 போன்ற பாவங்கள் வலுத்திருக்கின்ற காரணத்தினால் குலதெய்வ வழிபாடு சிறப்பு, இஷ்டதெய்வ வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு, ஆயுஷ் ஹோமங்கள், அதி மிருத்யுஞ்ச ஹோமங்கள் போன்ற வேள்விகள் செய்து கொள்வது சிறப்பு. இன்னும் கூட உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். எல்லாத்தையும்
இந்த 10 நிமிஷத்தில் உங்களுக்கான செய்திகளை சொல்ல முடியாது. உங்களுக்கே தெரியும், நாம் சொன்னாலும் கேட்குறதுக்கு உங்களுக்கு பொறுமணி தான் இருக்காது. நாம் எனக்கு இதுதான் பிரச்சனை, இதுக்கு மட்டும் பேசுங்க, நீங்கள் இன்றைக்கி காலம் அப்படி போயிடுச்சு. அப்போ உங்களுடைய பிரச்சனை என்ன, உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுடைய கேள்விகள் என்ன என்பதை தெரியப்படுத்துங்கள், தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.